சில நபர்கள் என்ன பண்ணுறோன்னா, சில நபர்கள் கூட வேணால் நாமளே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு மாடு ஒன்று போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் டேரெக்டாக ஒரு வியாபாரிக்கிட்ட. என்ன ஒன்றுனா, அந்த வியாபாரம் வந்து புது வியாபாரிங்க, நம்ம போயிட்டு ஒரு மாட்டை வாங்கினா கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த மாடு ஒரு மாதத்தில் கன்று குட்டி ஈன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 70,000 ரூபாய்க்கு மாட்டை வேலை பேசி எடுத்துருந்து இறக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு 2.5 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த மாடு வந்து கன்று குட்டியே ஈன்றுது. சில மாடுகள் பார்த்தீங்கன்னா உள்மடி அப்படி இப்படி சொல்லி விற்றுருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன், நான் உங்கள் வேலவன். இன்றைய பதிவில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஒன்று தான், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, அதே பிரச்சனை தான், மாட்டை வந்து எவ்வளோ நல்ல கன்று ஈன்றும் அப்படின்றத அறியாமல் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம்னா ரொம்ப டிலே ஆக என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஒரு நாளும் தீவன செலவு அப்படி இப்படி கணக்கு போட்டால் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டக்குன்னு கன்று குட்டி ஈன்றுச்சுன்னா ஓரளவு அதோட கறவையிலிருந்து அமௌண்ட் எடுத்து போட்டு அதுக்கு தீவனம் வாங்கி போட்டுக்கலாம். ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்ஸ் கூட வந்துடுச்சு, ஆவின் நிறுவனத்தில் எவ்வளோ விலை அப்படின்னு வந்து இப்போ நம்ம ஊரில் இப்போ மாடுகள்லாம் வச்சுருப்பீங்க நீங்களும், அங்கே வந்து கவர்மெண்ட் சென்டரோ இல்லை ஏதோ சொசைட்டிக்கு ஊற்றுவீங்க, எவ்வளோ பால் விலைன்னு கேட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆவினில் வந்து 32 ரூபாயின்னு ஒருத்தர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தார், 2 நபர்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஊரில் வந்து ஆவின் நிறுவனத்திற்கு மட்டும்தான் பாலை வந்து அளிக்க முடியும், அந்த இடத்துல வந்து 32 ரூபாய் என்பது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கவர்மெண்ட் நிறுவனம் தான் ஆவின், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆவியில் எவ்வளோக்கு எவ்வளோ விலை ஏற்றுறாங்களோ அதை பொறுத்து தான் தனியார் நிறுவனம் அத்தனையிலுமே விலையை நிர்ணயம் செய்வாங்க. அப்படி அவங்க நிர்ணயிக்கிற விலைக்கு மேலே தான் நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனியார் துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு 35 கொடுக்கலாம். இப்போ ரேட் ஏற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு அவங்க மிஷினில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அவங்க நினச்சா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட ஒரு 3 மந்த் பேக் அப்படி போனீங்கன்னா 40 ரூபா வந்துச்சு, அதே டவுன் ஆகி சேல்ஸ்லாம் அப்படி இப்படி காரணங்கள் சொல்லிட்டு அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்படி கொண்டு வந்து விட்டுறாங்க. இது வந்து யார் ஸ்டெப் எடுக்கணுமோ அவங்க எடுத்தால் மட்டும்தான் முடியும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து எப்படி கரெக்டாக பார்த்து வாங்குறது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அதேமாரி உங்களுக்கு நீங்கள் வாங்கும் போது என்னென்ன எப்படி எப்படி பார்த்து வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. இப்போ பொதுவாக ஒரு மாட்டை வாங்கலாம் டேரெக்டாக போயிட்டுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வியாபாரி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மாட்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து மடியை பார்ப்பாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டோட கலர் பார்ப்பாங்க, ஒயிட் அண்ட் பிளாக்கா இல்லை ஒயிட் அதிகமாக இருந்தால் HF, அதேமாதிரி பிளாக் அதிகமாக ஒயிட் லைட்டாக இருந்தால் அது வந்து HF கிராஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு ஆஷிஷுவல் தான், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நீங்கள் HF மாடு தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அதோட கலரை பார்த்துருவீங்க, அடுத்து நல்லா உடம்பு நல்லாயிருக்கும், அடுத்து எத்தனாவது ஈத்துன்னு கேட்பாங்க, அதேமாதிரி அந்த பல்லை வச்சு நம்ம எத்தனாவது ஈத்து அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த மடியை பார்ப்போம். மடி வந்து சில மாடுகள் பார்த்திங்கன்னா உள்மடியாக இருக்கோ, உள்மடி மாடுமே நம்ம வாங்கியிருக்கோம், அது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா உள்மடி மாடெல்லாம் நம்மகிட்ட வாங்கிட்டு வந்த மாடுகள் 2 நாட்களில் கூட கன்று ஈன்று இருக்குது உள்மடி மாடுகள். ஆனால் சில மாடுகள் பார்த்திங்கன்னா உள்மடின்னு சொல்லி சேல் பண்ணிடுவாங்க. 3 மாதம் நான் சொன்ன பார்த்திங்கன்னா அதே கன்செப்ட் தான், உள்மடின்னு தான் வாங்கிட்டு வந்தோம், இருந்தாலும் கன்று ஈன்றுவதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்கள் எடுத்துக்கொண்டது. அந்த வியாபாரி வந்து புதிய வியாபாரின்றனால அவர்கிட்ட இதை பற்றி கேட்கலான்னு பார்த்தா ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கலை. இப்படி இருக்கும்போது எல்லாம் பண்ணலான்னா நான் அதுக்கு தான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம தெரிஞ்ச வியாபாரிக்கிட்ட நல்லா பழக்க வழக்கு இருக்கவங்ககிட்ட இல்லைனா டைரெக்டாக மாடுகளை வச்சுருக்க விவசாயிக்கிட்ட நம்ம போயிட்டு வாங்கும் போது இது மாதிரி பிரச்சனைலாம் தவிர்க்கப்படும். அதேமாதிரி வியாபாரிக்கிட்ட வாங்கும்போது இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பாலோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறதோட கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ கறவையை கறந்து பார்த்து கூட சில பேர் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது கூட பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த மாடு ஒன்றும் கன்றுன்றதுக்கு இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ கறவை கறக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விலையை ஒன்று வைப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணமாக சொல்கிற பாருங்க, 20 லிட்டர் கறக்கும் போதுன்னா ஒரு 1 வாரத்துக்கு 12 லிட்ரு நல்லா மாடு நல்லா பெருசாக பூஸ்ட் பம்பாக, அதே மாதிரி கலரும் மாசாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக சொல்கிறேன் 1 லேக் 1 லட்சரூபா கிட்ட தொட்டுரும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா நம்ம அந்த மாட்டை போயிட்டு டேரெக்டாக விலை பேசிட்டு இந்த மாடை வந்து நம்மளுக்கு அப்படியே விலையை குறைச்சி 95-90 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வாங்கிலான்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் கடைசியில் அந்த கன்றுக்குட்டி வந்து தலைச்சிங்கடியே வந்துச்சுன்னா வந்து கன்றுன்றுட்டு அதோட கறவையை வந்து கட்டாயமாக சொல்கிற கேரண்டி என்பதை தர இயலாது. ஒரு 3வது கன்றுக்கு போகும்போது பெனிஃபிட்டாக தான் இருக்கும், என்னடா தலசங்கன்றுன்ற 3வது கன்றுன்ற எதடா பார்த்து வாங்குறதுன்னு கேட்பீங்க. மாடு வாங்குறதுல சில தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்காது. இதுதான் நடக்குது ரியாலிட்டியாக சொல்கிறேன், ஏன்னா நாம் பட்ட அனுபவம். ஏன்னா ஒரு மாட்டு வாங்கிட்டு வந்து நல்லா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து தலசுங்கன்னா வந்து கன்றுன்றதுக்கு தாமதமாகி அப்படி கன்றுன்றோ அதோட கறவை நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் கடைசியில் எதுக்கு சேராமல் போயிடுச்சு. அதுக்காக சொல்கிறேன், இப்போ நாம் போய் மாடு வாங்கும்போது எந்தெந்த மெத்தடை பார்க்குவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மாட்டோட மடி எப்படி இருக்குது, மடி விட்டுருக்கா, அதேமாரி அதோட பின்னாடி முதுகு தண்டி இறங்கி இருக்குதான்னு பார்ப்போம். நாம் வந்து பொதுவாக
ஒரு ஒரு ஒன் வீக் கன்று ஈன்றும் ஒரு வாரத்தில் வந்து அந்த முதுகுத்தண்டு என்பது இறங்கியிருக்கும். அதேமாதிரி தொப்புளில் பால் இறங்கியிருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்லா மடி இறங்கியிருக்கா, தொப்புளில் பால் விட்டுருக்கா, இது தான் இந்த ரெண்டு இதை பேசிக் தான் பார்ப்போம். நீங்கள் என்னென்ன வேறு எதுனா புதுசாக பார்ப்பீங்கன்னா சொல்லி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடெலாம் பார்த்து மாட்டை வந்து நாம் வாங்குவோம், இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மோஸ்ட்லி அப்பா தான் மாடு வாங்க போவார், அதுக்காக சொல்கிறேன் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் விலையை பற்றி கேட்டிருந்தேன். அதேமாதிரி ஆவின் தான் 32, அது ஃபிக்ஸடு, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனா தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பசுந்தீவனை நீங்கள் கொடுத்து முடிஞ்சளவு மாட்டை வளர்த்திக்கோங்க. என்ன தான் வெளியேருந்து வாங்கிட்டு வந்தாலும் ஒரே ஒரு மெத்தட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ மாடு வேணால் வெளியிலேருந்து வாங்குங்க. ஒரு 5 மாடு இல்லைன்னா ஒரு 2-3 மாடு வாங்கிட்டு அதுலேருந்து கன்றுக்குட்டி வர வர அதை மாட்டாக்கிட்டு போயிடுங்க. எந்த கேரண்டி தேவையில்லை, யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்லை. நாம் ஒன்று நம்ம வேலை ஒன்றுனு அழகாக கன்றுக்குட்டியை மாட்டாக்கிட்டுங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வரதோடு நம்மகிட்ட இருக்கிறத ரெடி பண்ணிட்டோங்கன்னா எந்தவித நஷ்டமும் இல்லாமல் பண்ணையை வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும். அதே மாதிரி கன்றுக்குட்டி வளர்த்தும் போது கரெக்டாக ப்ராப்பராக குடற்புழு நீக்கத்துலேருந்து, அதே மாதிரி நம்ம வந்து கார்பரேட் ஃபீட்ஸ் வந்து முடிஞ்சளவு கன்றுக்குட்டிகளுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இல்லைனா சினை ஊசி போடும்போது என்னாவனா சினை பிடிக்காமல் சிரமப்பட்டுரும், நம்ம கன்றுக்குட்டிகளுக்கும் அதே மாதிரி பிரச்சனை தான். அதனால் இந்த மெத்தடை ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு அழகாக கன்றுக்குட்டிகளை மாட்டாக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுருவாங்க. ஒரு மருத்துவர் இருந்தார்னா அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, எந்தெந்த நேரத்தில் பூச்சி மருந்து கொடுக்கலாம், சில கன்றுக்குட்டிகளுக்கு வயிற்றுப்போக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கும். முடிஞ்சளவு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறைனாச்சும் அந்த கன்றுக்குட்டிக்கு மருத்துவத்தை காட்டி என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதோட வளர்ச்சிக்கு அப்படின்றத கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கன்றுக்குட்டி வந்து நல்லா எளிமையாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 3 மாதங்களில் சினை பிடிச்சின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் மாடாகி போயிடுது, எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. முடிஞ்சளவு வெளியே மாடு வாங்குறதை குறைச்சிட்டு வாங்க. ஏன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு விலை ப்ராப்பராக கிடைக்கலனா நம்மளுக்கு வந்து மாட்டு பண்ணையில் லாபம் என்பதே இருக்காது. ஓகேங்க, இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் வேறு ஒரு ஆன்சர் இருக்குது, அதுக்கெலாம் அடுத்த பதிவில் பதிலில் சொல்லிடுறேன். ஓகேங்க, நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.